ஒரு பருஷம் சாரினால ஒரு கல்யாணமே கேன்சல் ஆயிடுச்சு. எஸ், விசித்திரமான மனிதர்களோட விசித்திரமான கதைகள்ல தான் உங்களை நான் சந்திக்கிறேன். சில கதைகள் நம்புற மாதிரி இருக்காது, பட் சம்பந்தப்பட்டவங்க ஆதாரபூர்வமா என்கிட்ட இதை சொல்லும் போது சரி உங்களோட பார்வைக்கு கொண்டு வந்து வைக்கிறேன், உங்களுக்கு ஒரு அவேர்னஸா இருக்கும்னு. இந்த பெண் வந்து ஒருத்தர் 8 வருஷமா லவ் பண்றாங்க. அவர் என்ன பண்றாரு, வேற ஒரு பெண் கூட கள தொடர்பில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதை கண்டுபிடிச்சிட்டு இந்த காதலை வந்து புதுசு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் அவங்க டிப்ரெஷன் இருந்து மருந்துலாம் எடுத்து ரிகவர் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ரிகவர் பண்ணிட்டு சரி காதலை வேணாம் கத்திரிக்காய் வேணான்னு அப்படியே போகும்போது இன்னொருத்தர் வந்து லைஃப்ல என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்துட்டு அவர் ஐ லவ் யூலாம் சொல்லாமல் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா கேட்டிருக்காரு. சரி இவங்களும் எங்கள் வீட்டை வந்து பேசுங்கன்னு சொன்னேன், அம்மா அப்பா எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. பட் என்னன்னா இந்த பையனோட ஃபேமிலியில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, இவர் மட்டும்தான் வேலை செய்கிறாரு. ஸோ இவங்க என்டையர் ஃபேமிலியே இவரோட இன்கமை நம்பி தான் இருக்கு. ஸோ அந்த ஃபேமிலிக்கு இவர் கல்யாணம் பண்ணுறதுல பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்போ இவங்க பர்சனாக ரெடி பண்ணி கல்யாணம் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, பர்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பையன் வந்து சொல்கிறாரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, எனக்கு வந்து டயபெட்டிக் இருக்குது, எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் இந்த இஷ்யூ இருக்குன்னு. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னடா இப்போ போய் இதெல்லாம் சொல்கிறாரு, இதெல்லாம் முன்னிக்கே சொல்லியிருக்க வேணாமேனு சொல்லிட்டு. பட் இங்கே பாருங்க, இங்கே தான் அவங்க பெரிய தவறு பண்ணிட்டாங்க. என்னன்னா இவங்களுக்கு இப்போ அந்த கல்யாணத்தில் அற மனசு தான், பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு இவர் இந்த மாதிரி சொன்னனால. பட் அம்மா அப்பாக்காக, அம்மா அப்பாவை நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாக்காக இவங்களுக்கு ஒரு அற மனசாக இருக்கிற கல்யாணத்தை இவங்க வந்து ப்ரொசீட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அவர் கால் பண்ணுறாரு, இன்னொரு இடி என்னன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறாரு. இவங்க என்னன்னு போய் பார்க்கும்போது அவருக்கு இடி பிரச்சனை. இடினா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க, அதாவது ஆண்மை பிரச்சனை. இவங்க முடிஞ்சு ஐயோ இந்த பிரச்சனை பார்த்தாது இன்னொரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் கூப்பிட்டு அந்த டாக்டர்கிட்டையும் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. ஸோ டாக்டர் சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம், பெரிய இஷ்யூ கிடையாது, இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் இருக்குன்னு சொல்லும் போது இவங்களுக்கு வந்து ஒன்றும் முடியல. இப்போ இதை போய் அம்மா அப்பா கிட்ட எப்படி சொல்கிறது, பரவாயில்ல பாதி கிணறை தாண்டிட்டோம் க்ராஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்டில் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு மூவ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பையனோட அம்மாவுக்கு வந்து இவருக்கு இந்த பிரச்சனை தெரியாது, இந்த பையனுக்கு ஆண்மை பிரச்சனை வந்து அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு திருமணம் பண்ணுறதுல பெரிய அளவுக்கு உடன்படிக்கை கிடையாது. ஸோ சில நிறைய இஷ்யூஸ் சொன்னாங்க. எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பரிசத்துக்கு வந்து சேலை எடுக்க போகிறாங்க. அப்போ அந்த பையன் வீட்டிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 300 ரூபாய் தான் கொடுப்போம் பரிசம் சாரி, நீங்கள் அதுக்குள்ளே தான் எடுக்கணும்னு. ஸோ இந்த கேர்ள் வந்து சொல்கிறாங்க, 300 ரூபாய் இங்கே பார்த்தோம், இன்னும் ஒரு வேணுமா நான் கொஞ்சம் டாப் அப் பண்ணிக்கிறேன், இல்லைனா நீங்கள் டாப் அப் பண்ணுங்கன்னு. அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது நான் 2007 கல்யாணம் பண்ணும்போது இங்கே அப்போ என்னோட கல்யாணத்தோட பரிசம் சாரியே வந்து 700 ரிங்கிட், 2007. இது 2022 உங்களோட இந்த கதை நடக்கும்போது 300 ரூபாய்க்கு பரிசம் சாரி எடுக்க முடியுமானா எனக்கு தெரியல, அது உங்களோட பெண்கள் பார்வைக்கு நான் விட்டுடுறேன். அப்போ அவங்க காசு கொடுக்கலன்னு சொன்னோடனே இவங்க எக்ஸ்ட்ரா டாப் அப் பண்ணி சாரி எடுக்கும்போது அந்த அம்மா, அந்த பையனோட அம்மா, இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை என்னென்னமோ சாக்கு சொல்லி அந்த சேலை எடுக்க போன அந்த ஈவனே வந்து மோசமாக்கி விட்டாங்க. அந்த என்டையர் டே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கி விட்டுட்டோன்னே வேறு வழி இல்லாமல் இந்த கேர்ள் வந்து ஒரு சாரி எடுத்துட்டாங்க, ஒரு 400 ரிங்கிட்க்கு எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த பையனோட அம்மா வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட சொல்லி, எனக்கு அந்த சேலை பிடிக்கல, அந்த பெண்ணு வந்து 300 ரூபாய்க்கு தான் எடுக்கணும், இதுக்கு மேலே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணி அந்த கேர்ள் வேறு வழி இல்லாமல் அந்த சேரையும் போய் கொடுத்துட்டு வேறு சாரி மாற்றிட்டாங்க. இதெல்லாம் மாற்றிட்டோன்னே இந்த கேர்ளுக்கு வந்து திருப்தியாக இல்லை. அப்போ அந்த பையனோட அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்ன தான் இஷ்யூ, இப்படி பேசும்போது எனக்கு ஒன்று பிடிக்கல, இந்த கல்யாணத்தில் எங்களுக்கு விருப்பம் இல்லை, இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணுங்க, அதாவது என்கேஜ்மெண்ட் ரெடியாக ஒரு 10 டேஸ், ஒரு 10 டேஸ் வச்சுக்கோமே, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் என்கேஜ்மெண்ட் நெருங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இப்போ அந்த பையன்கிட்ட அந்த கேர்ள் கேட்குது, என்ன இந்த மாதிரிலாம் நடக்குது, நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டிங்களா, நான் உங்களுக்கு இவ்வளோ இஷ்யூ இருக்கும்போது நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஆனால் நீங்கள் எனக்காக ஒன்றுமே பேச மாட்டீங்கன்னு சொல்லும்போது திடீர்னு அந்த பையன் நான் சொல்கிறான், எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணம் அந்த என்கேஜ்மெண்ட் இமீடியட்லி கேன்சல் பண்ணிவிட்டு ஃபோனை பிளாக் பண்ணிவிட்டு அவங்கள என்டையர் சோஷியல் மீடியாலாம் அந்த பையன் பிளாக் பண்ணிட்டான். இவங்களுக்கு என்னன்னா, சும்மா இருந்த என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் வான்னு கூட்டுட்டு இவ்வளோ இஷ்யூ இருக்கிற பையனை வந்து தெரிஞ்சவங்க இவ்வளோ இறங்கி போகும்போது ஒரு சாதாரண பரிசம் சாரியில் இந்த பிரச்சனையை ஆரம்பித்து இந்த மாதிரி சடன்லி இந்த கேர்ளோட கல்யாணத்தை நிப்பாட்டும் போது அந்த கேர்ள் வந்து திருப்பியும் இன்னொரு டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க அம்மா அப்பா கிட்ட அதை சொல்லி அவங்க அம்மா அப்பா பெரிய மன அளவுக்கு பாதிக்கப்பட்டு இந்த டைம் அந்த கேர்ளுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது அவங்க கூட பிறந்தவங்க மட்டும்தான். ஸோ அதனால தான் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, ஒரு திருமணம் ஆகிற மின்னுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கான்னு அந்த பையன்கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க, முடிஞ்சால் ஒரு மெடிக்கல் செக்அப் செய்ய சொல்லுங்கண்ணே,
இதெல்லாம் வந்து பின்னாடி பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடியும். இன்னொருத்தவங்க திருப்தி படுத்துறதுக்காக இஷ்டப்படாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் இறங்க வேணாம்னு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குங்க. ஏன்னா என்னுடைய கல்யாணத்துக்கு வந்து இந்த பர்சன் சாரிலாம் வந்து நாங்கள் இந்த அளவுக்குலாம் பட்ஜெட்லாம் பண்ண கிடையாது. நானும் என் ஒய்ஃப் மட்டுமே தான் முடிவு எடுத்துக்கிட்டோம். ஓகே, இவ்வளோ வேணும், ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி தான் இதெல்லாம் நாங்கள் வாங்கினோம். இன்னொன்று, அன்றைக்கி கூட ஒரு வீடியோ பார்த்தோம், ஒரு சிஸ்டர் சொன்னாங்க கல்யாண பொண்ணு வந்து ரவுக்க போய் அவங்களுக்கு வேண்டிய டிசைன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளை சைட்லேருந்து போய் கட் காஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா இது இப்படிலாம் மலேசியாவில் நடக்குதான்றது எனக்கே வந்து அபூர்வமாக இருக்குது. ஏன்னா என்னோடய சிக்கலில் உள்ள யாருமே இதெல்லாம் நான் கேள்விப்படாத ஒன்று. இது எந்த ஸ்டேட்டில் மலேசியாவில் நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ உங்கள் பார்வைக்கே விட்டுடுறேன். இந்த மாதிரிலாம் நடக்குதா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இஷ்டம் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டோம், ஒத்துக்கிட்டாங்க, அதுக்காக போய் மாட்டிக்காதீங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு